வணக்கம். இந்த ஆண்மை பாட்டி இறந்து போன பிறகு கில்ஜியோட வம்சம் என்னது ஆண்மை பாட்டியா என்னங்க புது வார்த்தை சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாம், அந்த முபாரக் வைத்திருந்த அந்த குஸ்ருகான் தான் ஆண்மை பாட்டி. அவருடைய கொடுமை தான் கடைசியாக அங்கே கியாசுதீன் துக்ளக் வந்து அவனை கொன்று 1321 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல இந்த கியாசுதீன் துக்ளக்கினுடைய ஆட்சி தான் வேண்டும் என்று சுற்றி இருக்கக்கூடிய பிரபுக்கள், ஏன்னா இது நீண்ட நெடிய ஒரு கேவலமான அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம், அலாவுதீன் கில்ஜி ஒரு கொடுங்கோலனாக இருந்தாலும் கூட ஆட்சியை புரிந்தவன், அதன் பிறகு ஒரு கேளிக்கையாக மாறிப்போன ஒரு 6 ஆண்டு காலத்தினுடைய அந்த ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கியாசுதீன் துக்ளக்கு 60 வயசுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை ஏற்கிறான். கில்ஜியினுடைய வம்சம் ஆட்சி முடிஞ்சு துக்ளக்கினுடைய ஆட்சி தொடங்குது. துக்ளக்கினுடைய ஆட்சி தொடங்கின உடனே கொஞ்சம் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. வரலாற்று ஆசிரியர்களே சொல்கிறாங்க, வரிகளை எல்லாம் முறைப்படுத்தினா, விவசாயிகிட்டிருந்து வாங்குகிற வரிகளை எல்லாம் நிறைய குறைத்தான், பல்வேறு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீர்திருத்தங்கள் இதையெல்லாம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நாட்டில் ஒரு நிம்மதி மூச்சு மக்கள் விடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த அவனுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த ஒரு சுல்தானுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய இளவரசன் அப்படின்னு நம்ம வச்சுல புரியணும் இல்லையா நமக்கு, அந்த இளவரசன் ஆக முடியை சூட்டி கொண்டவன் தான் இந்த கியாசுதீன் துக்ளக்கினுடைய முதல் மகன் முல்லிக் பக்ருதீன் ஜுனா என்று சொல்லக்கூடிய அவன் இளவரசனாக பட்டம் ஏற்றுக்கொண்டவன். என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா, அது அலூப் கான் அப்படின்னு பேர் கொடுக்கணும். இந்த அலுப்கான்ங்கிற பேரும் மாறி தான் பின்னாடி த ஃபேமஸ் முகமது பின் துக்ளக், நீங்கள்லாம் பார்க்கலாம், எல்லாம் ஒரு கிறுக்குத்தனத்துக்கு உச்சபட்சமான ஒரு நபர் என்று சொன்னால் அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலை வந்த உடனே ஒரு போர் நடக்குது. வாரங்கள் தெலுங்கானிலேருந்து பிரதாபருத்ர தேவர் என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து என்ன சொல்கிறான், இனிமேல் டெல்லியாவது இன்னொன்னாவது இந்த போயா இந்த கப்பம் கட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னா, இம்மன்னர் என்ன பண்ணுறான், கியாசுதீன் துக்ளக் சுல்தான் கியாசுதீன் துக்ளக்கு பிரதாபருத்ர தேவரை எதிர்த்து போராடுறதுக்காக இந்த முகமது பின் துக்ளக் அப்போ வந்து அலுப்கான் தலைமையில் படையெடுப்புறான். அங்கே போய் நல்லா அடி உத வாங்கி பின்னாடி பிச்சு கிளப்பி தூய்மை ஓடி வராங்க. புறமுது காமிச்சு பிரதாபருத்ரவர் அடித்து தூள் கிளப்பி எடுத்துடுறாரு. இவன் ஓடி வந்து அவமானத்தில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் முயற்சி பண்ணுறான். அதன் பிறகு 2 மாதம் கழித்து ஒரு மிக கோரமான யுத்தம் நடக்குது. இந்த பிரதாபருத்ர தேவனுடைய வீரத்தை பற்றி நாம் இன்னொரு நாளில் ஏதாவது ஒரு சமயத்தில் நிச்சயமாக, இந்தியாவில் இஸ்லாமியர்களை எதிர்த்து போராடிய மா மன்னர்களுடைய வீடியோ நிச்சயமாக போடுவோம். சத்ரபதி சிவாஜி போல, ராணா பிரதாப் போல, இந்த பிரதாபருத்ர தேவனுடைய அவருடைய வரலாறும் கூட மெய்சிலிருக்க வைக்கிற வரலாறு. அங்கேருந்து ஓடி வந்து 2 மாதம் கழித்து போய் போர் புரிந்து யானை சுமக்க முடியாத வழக்கமாக கொள்ளையடிப்பு தான் சொத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். தெலுங்கா வாரங்கல்ல இருக்கக்கூடிய பிரதாபருத்ர தேவனுடைய அரண்மனை துடைத்து எடுக்கப்படுகிறது. அத்தனை பேரையும் என்ன யாரையும் அங்கேயே கொல்லாமல் கைது செய்து டெல்லிக்கு கொண்டு போகிறான். இந்த பெரிய கொள்ளை பெரிய வெற்றியோட முகமது பின் துக்ளக் வந்த உடனே கியாசுதீன் துக்ளக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அப்படியே வா 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 வரவேற்கலாம். வரவேற்று இந்த வெற்றி இதெல்லாம் சேர்ந்து கொண்டு கொஞ்சம் ஒரு ஆண்டு 2 ஆண்டு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வெற்றியை, அதாவது தன்னுடைய வெற்றி ஒரு நிலை, தன்னுடைய ஆட்சி நிலை பெற்றது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறான், புது தலைநகரம் கட்டணும், துக்ளாபாத் அப்படின்னு ஒரு தலைநகரம் கட்டணும் முடிவு பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் செய்து 2 மாதத்தில் துக்ளாபாத் கட்டி முடிச்சிடறான். 2 மாதத்தில் புதிய தலைநகரம் துக்ளாபாத் உருவாகுது. எல்லாரும் வராங்க, சுற்றி இருக்கிற அந்த சிற்றரசர்கள் அவங்கவுங்க பிரபுக்கள் படை வீரர்கள் எல்லாம் வந்து ஆஹா ஓஹோ சுல்தான் பாதுஷா சக்கரவர்த்தி ஜஹா என்னென்னமோ சொல்லி அவனையெல்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் டெல்லியில் அந்த சமயத்தில் வசித்து வந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் துறவி, அது பேர் நிஜாமுதீன், வரல. இவனுக்கு பயங்கரமான கோபம், கியாசுதீன் துக்ளக் எப்படி என்னை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இவன் வந்து சொன்ன உடனே ஏன் வரலன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறான் கியாசுதீன் துக்ளக். அது சொல்கிறார், அது என்ன ஒரு தலைநகரமா, இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு, அது பூரா வழிப்பறி கொள்ளக்காரன் கற்பழிக்கிறவன் வௌவாலு நாய் நரி ஊழையிடுற இடமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அறிஞர். உண்மையிலே இஸ்லாமில் சூஃபி அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, துறவிகள் ஞானிகள், அவங்களுடைய அதனுடைய தன்மை வேறு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே பாரத நாட்டு கொலை மிரட்டல் கொடுக்குறானுங்க, அவனுலாம் இவங்களோட சேர்த்துடக்கூடாது. அந்த அறிஞர் அப்படி சொல்கிற உடனே இவனுக்கு பெரிய கோபமாயிடுது, வந்தால் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே வங்காளத்துலேருந்து ஒரு பிரச்சனை. என்றைக்குமே வங்காள முஸ்லீம்கள் ஆண்டாலும் கூட இந்த தில்லி சுல்தானுக்கு கட்டுப்படவே மாட்டான், வங்காளத்துலேயும் பிரச்சனை. அவன் பேர் என்னென்னா, அவன் பேரும் கியாசுதீன் தான், கியாசுதீன் சொல்லிட்டு பகதூர், கியாசுதீன் பகதூர். அப்போ இவன் பிரச்சனையான உடனே வங்காளத்துக்கு இவனே நேராக போகிறான்,
கியாசுதீன் துக்ளக்கு தன்னுடைய கடைசி மகன் அமரை கூட்டி கொண்டு இங்கேருந்து போகிறான். வங்காளத்துக்கு போய் வென்று திரும்பி வரான். தலைநகரில் அப்போ இருக்கிறது முகமது பின் துக்ளக்கு. அவன் என்ன பண்ணுறா, தந்தையாரை பெருசாக வரவேற்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பு கோபுரமெல்லாம் கட்டி வெற்றி பெற்ற வந்த படை வீரர்கள்லாம் உட்கார வச்சு தந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் சிம்மாசனமெல்லாம் பண்ணி கூட தளபதியாக போன தன்னுடைய கடைசி தம்பிக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் வந்துட்டு இருக்கிறபோதே சில படைத்தளபதி என்ன, அந்த நிஜாமுதீன் அந்த ஆள் துறவிங்கிற பேரில் உங்களையெல்லாம் கண்ணாப்பண்ணான்னு பேசினாலும் அவன் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இந்த தகவல் நிஜாமுதீனுக்கு அந்த துறவிக்கு இப்போது அவர் சொல்கிறாரு, அவன் வரட்டும் உயிரோட முடிஞ்சு டெல்லிக்குள்ளே உயிரோட வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அந்த தகவல் அவருக்கு அந்த அது மாதிரி அவர் சொல்லிடுறார். இதே நேரத்தில் இவங்கெல்லாம் வர்றாங்க, இந்த வரவேற்பு கோபுரமெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரதான அணிவகுப்பு வைத்திருக்கிறேன், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் அவரை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இவர் துக்ளக் முகமது பின் துக்ளக் முன்னாடி போயிடுறார். கியாசுதீன் கரெக்டாக ஏந்திருக்கிறாரு. அந்த வரவேற்பு கோபுரம் சடசடான்னு சரிஞ்சு அப்படியே அவர் பதுவாகி கடைசியில் தன்னுடைய கடைசி மகனோட சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுறார். தன்னுடைய உயிர் பிரிந்து போயிடுறது அந்த கியாசுதீன் துக்ளக். இதை பற்றி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. இது எதேச்சியாக நடந்தது, ஆக்சிடெண்ட். ஆனால் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க முகமது பின் துக்ளக்கு தன்னுடைய தந்தையை தீர்த்து கட்ட வேண்டிய எவ்வளோ வருஷம் ஆச்சு, 65 வயசு ஆச்சு, இன்னும் என்ன ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நாம் எப்போ தான் ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தன்னுடைய தந்தையையும் தனக்கு போட்டியாக வந்த அந்த கடைசி தம்பியும் கொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை செய்தான் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் சொல்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் இந்த ஆட்சி முடிந்த பிறகு தானே அந்த கிறுக்கனோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.